சர்வதேச புலிகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. 2010 ஆண்டு ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் நடைபெற்ற புலிகள் தொடர்பான மாநாட்டில் இந்த தினத்தை கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி ஆண்டுதோறும் ஜூலை 29 தேதி சர்வதேச புலிகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. உலகில் உள்ள ஒட்டுமொத்த புலிகள் எண்ணிக்கையில் 70% மேற்பட்டவை இந்தியாவில் உள்ளதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் தேசிய விலங்காகவும் புலி திகழ்வதாக குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக குடியரசுத் துணைத் தலைவர் வெங்கைய நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், புலிகளை பாதுகாத்து அவற்றின் எண்ணிக்கையை மேலும் அதிகரிக்க நாம் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். வன பாதுகாப்பிற்கு புலிகள் பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். கடந்த சில ஆண்டுகளில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் குடியரசுத் துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், வனவிலங்குகள் மற்றும் புலிகள் பாதுகாப்பு ஆர்வலர்களுக்கு இந்த நாளில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். புலிகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்கி அவற்றின் பெருக்கத்திற்கு வழிவகை செய்ய வேண்டியது அவசியம் என்று அவர் கூறியுள்ளார். 2018 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பது தெரியவந்துள்ளதாகவும் இது மகிழ்ச்சிக்குரிய தகவல் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலுள்ள 18 மாநிலங்களில் 51 புலிகள் சரணாலயங்கள் உள்ளதாகவும் 4 ஆண்டுகளில் புலிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.